பாரதி ராஜா சாரே சொல்லும்போது வந்து கண்டிப்பாக அது இதில் மாற்றமே இருக்க முடியாது. ஷீஸ் அ பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ். அவங்களோட படங்களில் சும்மா வந்தாங்க பாடினாங்க ஆடினாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவங்களோட ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ்லேயும் அவங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல். அவங்க வந்து எங்கப்பா காணோம் சரி சொல்லி வைப்போம். ஸோ அவங்களுக்குன்னு வந்து ஒரு யூனிக் ஸ்டைல் வச்சுருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவ்வளோ ஃபாஸ்ட்டு. இங்கே வந்து நின்றுட்டாங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்ட்ரஸ் அண்ட் ஷீ இஸ் வெரி டேலண்டட் அண்ட் வி ஆல் பர்சனலி லவ் ஹர். ஸோ இந்த ஒரு படம் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆஃப் 2021 இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம். கேன் வி ஹாவ் நந்திதா ஸ்வேதா ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ்? வணக்கம். ஈஸ்வரர் படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள்ல சொல்லணும். ரைட், கம் ஆச்சா. ஸோ நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது எல்லாருக்கும் ஒரு டார்கெட் இருக்கும், இது நான் கண்டிப்பா சாதிக்கணும்ன்றது எல்லாருக்கும் அந்த கனவு இருக்கும். நான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது 4 சூப்பர் ஸ்டார்ஸ் கூட நடிக்கணும்னு நினைச்சேன். ஸோ அதுல முதல்ல இளையா தளபதி விஜய், அவர் கூட புலித்தளத்தில் நடித்தோம். இப்போ ஈஸ்வரனில் நம்ம யங் சூப்பர் ஸ்டார் இந்த அவர்கள் கூட நடித்தது ரொம்ப 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 எனக்கு பெருமையாக இருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி. அடுத்ததாக சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், தலா எல்லோரும் கூட நடிக்கணும் நடிக்கிறோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கா, உங்களுக்கு இருக்கா? தேங்க்யூ. அதே மாதிரி இந்த தியேட்டர் ஆல்பர்ட் தியேட்டர், இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படம் வந்தாலே உங்களுக்கே தெரியும், தெரியல அப்படியாவது. அதே மாதிரி ஈஸ்வரன் ஆடியோ லான்ச் இந்த தியேட்டர்ல நடக்குது. ஸோ கண்டிப்பா நம்ம ஈஸ்வரன் படம் சூப்பர் ஹிட் ஆகும், அது எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம டீமுக்கு நம்பிக்கை இருக்கு. எஸ்டிஆர் எஸ். ஸோ நான் எல்லாம் கோவிட் காலத்தில் இருக்கும்போது எனக்கு சடனாக ஒரு கால் வந்தது, சிம்ம படத்தில் நடிக்கிறதுக்காக சுஷி சார் கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு இந்த படத்தில் நடிக்கணும், சிம்பு நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார், இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக வாய்ப்பு கொடுத்ததுக்காக, சிம்பு அவர்கள் கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக உங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த டீமே வந்து ஒரு நான் சுஷி சாருக்கு இன்னொரு வாட்டி தேங்க்ஸ் சொல்லணும், ஒரு புது குடும்பத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க இந்த படத்தை மூலமாக. ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்க எவ்வளோ பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு. தேங்க்யூ சார் ஃபார் தட். அண்ட் எடிட்டர் கேமராமேன் மொத்தமாக நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு தெரியும் ஒரு வீக்கில் நம்ம தியேட்டரில் வரப்போகிறோம். படத்தை பாருங்க, கொண்டாடுங்க. தேங்க்யூ.